ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பெல்ல மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலனையும் பரிகாரத்தையும் பார்க்கலாம். இன்று மேஷ ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு அமோகமான நாளாக அமைகிறது. பல நாட்களுக்கு பிறகு இன்று குடும்பத்தில் முக்கியமான விஷயங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். வீடு வாங்குவது, மாற்றுவது, இது போன்ற முக்கியமான விஷயங்களில் இன்று நீங்கள் ஈடுபட்டால் உங்களுடைய முயற்சி வெற்றியடையும். பிள்ளைகளுக்கு நல்ல மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். பெண்களுக்கு திருப்தியான நாளாக அமைகிறது. இந்த நாளில் விநாயக பெருமானையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்வது சிறப்பு. ரிஷபராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு மனதில் நல்ல ஒரு உற்சாகமும் தைரியமும் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. பல நாட்களுக்கு பிறகு இன்று சந்திக்கக்கூடிய உங்க நண்பர்கள் மூலமாக இன்று வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இழுபறியில் இருந்து வந்த வேலைகள் அனைத்தும் இன்று முடிவடையும். வீட்டிற்கு வருகை தரக்கூடிய உறவினர்கள் மூலமாக இன்று நல்ல செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். இன்றைய நாளில் பைரவருக்கு தீபம் ஏற்றுவது சிறப்பு. மிதுன ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. பல நாட்களுக்கு பிறகு இன்றைய நாளில் உங்களுடைய வியாபாரம் பல மடங்காக பெருகும். இன்று புதிய முயற்சிகள் வெற்றியடையும். மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். பிள்ளைகளால் நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடும். உறவினர்களின் வருகை மனதிற்கு நிம்மதியை தரும். மிதுன ராசி அன்பர்கள், இன்றைய தினத்தில் விநாயக பெருமானையும் முருகப் பெருமானையும் வணங்கினால் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். கடகராசி நேயர்கள், இன்று கடகராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் மனதிற்கு நிம்மதியும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடும். பிள்ளைகளால் மன நிறைவு கிடைக்கப் பெறுவீர்கள். பல நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருந்த கூட்டு தொழில் முயற்சி இன்று வெற்றியடையும். வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடியும் மற்றும் புதிய கடன் முயற்சிகளுக்கும் வெற்றி உண்டு. இன்றைய நாள் கடகராசி அன்பர்களுக்கு பல நாட்களுக்கு பிறகு மனதில் நல்ல ஒரு சந்தோஷமும் தைரியமும் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று நீங்கள் ஏழுமலையானை பிரார்த்தனை செய்து ஆலயத்திற்கு சென்று அர்ச்சனை செய்து வர மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். சிம்மராசினியர்கள், சிம்மராசினியர்களுக்கு இன்று நல்ல ஒரு மனதில் உற்சாகம் இருக்கும். ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மற்றும் சூரிய பகவான் உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் சோம்பேறித்தனத்தை கொடுத்தாலும் கூட இன்று பல வேலைகளை முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறலாம். காலை நேரத்தில் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாக இன்று உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு குழந்தைகளால் இன்று நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும். ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய இந்த நாள் நல்ல நாளாகவே அமைகிறது. கன்னிராசினியர்கள், ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பல விதமான நன்மைகளை கொடுப்பார். காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில விஷயங்கள் இன்று முடிவடையும். இந்த நாள் உங்களுக்கு மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. விநாயக பெருமானை வணங்குவது சிறப்பு. இந்த நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை சற்று யோசித்து செயல்படலாம். மாலை நேரத்தில் நண்பர்களின் உதவியால் பல விவகாரங்கள், குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்ப விஷயங்கள் நல்லபடியாக முடிவுக்கு வரும். துலாம் ராசி நேயர்கள், ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தருவார். காலை நேரத்தில் எடுத்த முடிவுகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு நன்மையை கொடுப்பதாகவே அமைகிறது. பண விவகாரங்கள் மற்றும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளாலும் மற்றும் வேலை செய்யும் இடத்தில் தொழிலாளிகளாலும் மன போராட்டங்களும் சற்று குழப்பங்களும் இருக்கலாம். விநாயகரையும் இன்றைய தினத்தில் நரசிம்மரையும் வணங்குவது சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்கள்,
பல நாட்களாக இருந்து வந்த குறைபாடுகள் தீரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் மனதில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் முடிவுக்கு வரும். கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். காலை நேரத்தில் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாக நல்ல ஒரு முடிவெடுப்பதும் இவர்களால் உங்களுக்கு பண உதவிகளும் கிடைக்கும். இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது. தனுசு ராசி நேயர்கள், நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு விதமான ஒரு குழப்பங்கள் இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய தெளிவு உங்களுக்கு காலை நேரத்தில் பெற்றோர்களினால் இன்று உங்களுக்கு மனதில் தெளிவு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் மற்றும் கூட்டு தொழில் முயற்சியில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும். இந்த நாள் மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுப்பதாகவே அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு காலை முதல் மாலை வரை இன்று வேலைகள் அதிகம் இருக்கக்கூடிய காரணத்தினால் உடல் ஆரோக்கியத்தில் சிறு கவனங்களை செலுத்துவது நல்லது. மாலை நேரத்தில் ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று வடமாலை சாற்றுவதோ அல்லது நல்லெண்ணெய் தானமாக கொடுப்பதோ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் தீரும். மகர ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். ஏழரை சனி பாதிப்பில் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. ஆஞ்சநேயர் ஆலயத்திலேயோ அல்லது விநாயகர் ஆலயத்திலேயோ பச்சரிசியும் வெல்லமும் தானம் செய்வது சிறப்பு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாக இன்று உங்களுக்கு மனக்குழப்பங்கள் தீரும். தெய்வ சக்தி நிரம்பிய இந்த நாளில் மகர ராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும். கும்பராசி நேயர்கள், அனுதினமும் கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஏழரை சனியினால் ஏதாவது ஒரு பிரச்சனை குடும்பத்திலேயோ அல்லது தொலைதூரத்தில் இருந்தோ வரக்கூடியதனால் மனதில் ஒருவித குழப்பங்கள் இருக்கலாம். இந்த ஏழரை சனி பாதிப்பு இன்று உங்களுக்கு பல விதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று ஒரு சிலருக்கு பிரயாணங்கள் உண்டு. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய காரியங்களும் நிறைவேறும். இன்று விநாயகரையும் முருகப்பெருமானையும் தரிசனம் செய்தால் மனதில் திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும். மீனராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். கணவன் மனைவி உறவு திருப்திகரமாக அமையும். இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். சகோதர சகோதரிகளினால் ஏற்படக்கூடிய தொல்லைகளும் தீரும். இன்று துர்கையை வழிபாடு செய்து மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். 12 ராசி நேயர்களுக்கும் இந்த நாளுக்கான பலனையும் பரிகாரத்தையும் பார்க்க மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.